இது பாருங்க 350 ரூபாய்க்குள்ள உள்ள மீன்கள் மட்டும் ஒரு 15 மீனா இருக்கும். கடல் மீனை வந்து 300 ரூபாய் 350 ரூபாய் கொடுக்குறது, அதுலேயே பாருங்க 150 ரூபாய்க்கு நம்ம மீன் கொடுத்துருப்போம். கடல் மீன் 150 ரூபாய்க்கு கொடுக்குறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். இதுல வந்து ஸ்குட்டுன்னு சொல்றது, இது அதிகமா ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இது வந்து கண்ணாடி பாறை, பாறையிலேயே ரொம்ப ரொம்ப டேஸ்டான இது. பாறையிலே ஒரு 30 வகை எடுத்துக்கிட்டோம் வைங்களேன், பாறை மீன் நிறைய வகைகள் இருக்கும் பாறையில், அதுல இதுதான் நம்பர் ஒன் ரகம். அப்புறம் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்த ஈரோடு வாலா யூடியூப் சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்புறம் எல்லாருமே லைக் போட்டு விட்ருங்க. நான் டிஸ்லைக் லைக் போட்டு விட்ருங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். நீங்க பாத்தீங்க ஈரோடு வாலா. இந்த பிளாக்ல நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே தெரியும். பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்கள் மீனவன் கடல் மீன்கள் நாமக்கல். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈரோட்ல ஷாப் ஓபன் பண்ண அன்னைக்கு நம்ம போயிருந்தோம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்துச்சு. அதெல்லாம் போக இங்க வந்து இந்த ஷாப்ல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் முதல்ல வர 100 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ மீன் வாங்குறவங்களுக்கு 1/2 கிலோ மீன் வந்து பாத்தீங்கன்னா இலவசமா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் போக இவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்க பிரான்ச்சஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு, திருப்பூர், திருச்சி, பொள்ளாச்சி, இப்போ நாமக்கல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய வகையான கடல் மீன்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் போக இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் இங்கே கடல் மீன்கள் என்னென்ன இருக்குது, எத்தனை வகையில் இருக்குது அப்படிங்கிறத போய் உள்ளே பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற பார்த்திங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி அது பார்த்து பெல் பண்ணியும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு வெளியே தான் இருக்கோம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்புக்குள்ளே போகிறோம். உள்ளே போனோன்னே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேஷ் கவுண்டர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீனோட வகைகள்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 வகையான கடல் மீன்கள்லாம் கொடுத்துட்ருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 கேஜிக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் அதுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மீன் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அங்கே 45 வகையில் என்னென்ன மீன்லாம் இருக்கோ எல்லா மீனுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரௌட்லாம் இருக்குது அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு க்ரௌடு இருக்குன்னு தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் முன்னாடியே நின்று பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் என்னென்ன மீன் அப்படிங்கிறத அங்கனே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொருக்கா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2 மீனுக்கான இது போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 வகையான மீன்லாம் வச்சுருக்காங்க. இதில் என்னென்ன மீன்லாம் ஒன்றா வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 வகையான மீன்லாம் வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒரு 10 மீன் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாறை மீன், பாலுளி, பாறை, கிளி மீன், கெல்லல், செம்புளி, பசுந்தி, வஞ்சரம், கிளி மீன் சாலை, சங்காரா, ஈரல், நெத்திலி, ஆயிலி, அடியான். வணக்கம்ண்ணா. வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் 2வது முறையாக சந்திக்கிறேன். முதல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈரோட்டில் உங்களை சந்தித்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நாமக்கல்லேயே பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கீங்கண்ணா? இன்னும் இங்கே என்ன மதுரை, அடுத்து மதுரை வேலை முடிஞ்சுட்டு அடுத்து நம்ம மதுரை ஓப்பனிங் பண்ணிடுவோம். ஓகே. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், சேலம், அப்புறம் வந்துக்கிட்டு இது நிறையா ஊர் இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை முடிஞ்ச ஊர்களால் இதை அடுத்தடுத்து நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் இன்னும் அடுத்தடுத்து எல்லா ஊர்களையும் சொல்லுவோம். ஓகேண்ணா. அண்ணா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடல் மீன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 தெரியும், 10 தெரியும், ஒரு 5 கூட தெரியணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 வெரைட்டி பக்கம் நீங்கள் வச்சுருக்கீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 45 வெரைட்டி மட்டும் தான் இருக்கா, இன்னும் நிறைய வெரைட்டிலாம் வச்சுருக்கீங்களா? இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் நிறைய வெரைட்டிலாம் இங்கே கொண்டு வர முடியுங்களாண்ணா? அது நம்ம மக்கள் விரும்புகிறதை பொறுத்து தான். இந்த 45 வெரைட்டியை வந்து நம்ம மக்களை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உள்ள வெரைட்டிகளை சாப்பிட வைப்போம். இப்போதைக்கு நம்ம 45 வெரைட்டிகள் மக்களுக்கு வந்துக்கிட்டு நம்ம ஏன்னா இது அறிமுகப்படுத்தணும். இப்போ இன்னும் நீங்கள் சொன்னீங்க கேள்வியிலேயே 15 வெரைட்டி தான் மக்களுக்கு தெரியும். அந்த இப்போ கடைக்கு வந்தாலும் அந்த 15 வெரைட்டியை தான் விரும்பி வாங்குவாங்களோன்னு புதுசை வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் நம்ம சொல்லி சொல்லி அதை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அந்த ருசி நாக்கில் ஒட்டினதுக்கப்புறம் இந்த மீன் அப்படி இருந்துச்சு அப்படின்னு அவங்க உணர்ந்துக்கிட்டு அடுத்தடுத்து அந்த மீனை தேடி வருவாங்க. அப்போ நம்ம இன்னும் வெரைட்டிகளை ஏற்றிக்கிட்டே போகலாம். ஓகேண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன டைம் வீடியோஸ் போட்டிருந்தோம்னா வீடியோ போட்டதில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி
பண்ணியிருந்தாங்கன்னா அது எதனாலங்கண்ணா? இப்போ வந்துக்கிட்டு மெயினாக முதல்ல மீன் வந்து ப்ரெஸ்ஸு தான். இப்போ மீனை வந்துக்கிட்டு கடற்கரையிலேயே நிறைய வகைகள் இருக்குது. ஓகேண்ணா. தங்கள்னு சொல்லி பண்ணுவாங்க, அவங்க 10 நாள் 15 நாள் 1 மாதம் வரோட பிடிப்பாங்க. அப்புறம் 2 நாள் 3 நாள் பிடிக்கிற மீன் இருக்குது. அப்புறம் 24 மணி நேரம் பிடிக்கிற மீன் இருக்குது. இந்த கடற்கரைக்கெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையுமே போட்டி வியாபாரிகள் இருப்பாங்க. ப்ரெஸ் மீன்னா அதுக்கு ஒரு போட்டி இருக்கும். ஓகே. நாள்பட்ட மீன் அதுக்கு ஒரு அங்கே விலை கம்மியாக கிடைக்குன்னா அங்கே ஒரு கூட்டம் போகும். இப்போ இதில் வந்து நம்ம ப்ரெஸ்ஸான மீன்கள் எடுக்கும்போது அது வந்து ரேட்டு வந்து எப்பவுமே பொருள் தரம்னா அதுக்கு ரேட்டு கொஞ்சம் இருக்கும், அது கடற்கரையிலேயே. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இங்கே கொண்டு வர்றோமா, டிரான்ஸ்போர்ட் செலவு. அப்புறம் வந்து நம்ம எல்லாரும் மாதிரியே நம்ம சாதாரணமாக கொடுத்துட்டோம்னு வைங்களேன், இன்னும் ஒரு 50 ரூபா குறைச்சி கொடுக்கலாம். ஆனால் நம்ம மீனை ரொம்ப ஹைஜீனாக ஈய அண்டாமல் ரொம்ப சேஃப்டியாக நல்லா ஒரு சாப்பிட்ற உணவு, அந்த உணவை வந்து சும்மா ஒரு ஏதோ ரோட்டில் போட்டு நம்ம ஈயன்ற மாதிரி கொடுக்கக்கூடாது, அதை வந்து ரொம்ப ஹைஜீனாக கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கும் போது அதுக்கு கொஞ்சம் நம்ம செலவு கூடும், அந்த கரண்ட்டு பில்லு, அந்த பில்டிங் வாடகை அப்படின்னு சொல்லும்போது. அப்புறம் வந்துட்டு நம்ம மீன் பொதுவாக வாங்கினா மார்க்கெட்லேயும் போய் வாங்கும்போது அங்கே மீனை கட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, அதை நம்ம கட் பண்ணும்போது இன்னொரு இடத்துல ஒரு 30 ரூபா 40 ரூபா சார்ஜ் கொடுக்கத்தான் காசு கொடுக்கத்தான் செய்வோம். அப்போ அந்த இதையுமே நம்ம வந்து மீனை வாங்குகிறோம், கட் பண்ணியும் கொடுத்துட்றோம், எல்லாமே பண்ணிடுறோம். இப்போ இது எல்லாம் பண்ணும்போது ஒரு 50 ரூபா கூட இருக்கும். அது என்ன கூட்டி கழித்து பார்த்தோம்னா நம்ம இன்னொரு இடத்துல செலவழிக்கிறதா அந்த காசு தான் இது அப்படின்னு சொல்லும்போது மக்களுக்கு அது அதை புரியணும். முதல்ல பொருள் தரம், தரமான பொருளுக்கு எப்பவுமே ஒரு 50 ரூபா கூட இருக்கும். ஓகே சரிதா. அப்புறம் வந்து இன்னொன்று விஷயமும் இருக்குது. பொதுவாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொருள் இருக்குன்னா கிரேடு வாரியாக ரேட்டு மாறும். இப்போ விலை மீன்னா 250 ரூபாய்க்கும் விலை இருக்கு, விலை மீன் இருக்குது. 350 ரூபாய்க்கும் விலை மீன் இருக்குது. 550 ரூபாய்க்கும் விலை மீன் இருக்குது. இப்போ 250 ரூபாய்க்கு எங்கே விலை மீன், 250 ரூபான்னு பார்த்துட்டு இங்கே விலை மீன் 500 ரூபான்னு பார்த்தா அது கம்பேரிசனே கிடையாது. அவங்க 250 ரூபாய்க்கு என்ன சைஸ் போடுறாங்க, 500 ரூபாய்க்கு என்ன சைஸ் போடுறாங்க. இப்போ வந்து 500 ரூபாய்க்கு போடுறோம்னா அது வந்து சூப்பர் விலை மீன் சொல்லுவாங்க. ஒரு விலை மீன் 1 கிலோ 3/4 கிலோ அப்படி இருக்கும். இப்போ எந்த மீனுமே கிரேடு வரைய ரேட்டு மாறும். ஒரே மீனாக இருந்துச்சுன்னா அது ஒரு ரேட்டு கூடும். அதே மீனை 5 மீன் சேர்ந்து ஒரு கிலோ இருந்தால் அது ஒரு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்புறம் இதையும் மக்கள் மெயினாக புரிஞ்சுக்கிறணும். இதுதான் மக்கள். ஆனால் நம்ம நாடுகள் இப்போ வந்து நம்மளை பார்க்காதவங்க தூரத்தில் இருக்கிறவங்க தான் இந்த டைலாக் சொல்கிறாங்களோ வந்து நம்ம கடைக்கு வந்து பார்த்தா இப்போ நம்ம டிஸ்பிளேயில் எடுத்து பாருங்கள், 350 ரூபாய்க்குள்ள உள்ள மீன்கள் மட்டும் ஒரு 15 மீனாக இருக்கும். கடல் மீனை வந்து 300 ரூபா 350 ரூபாய்க்கு கொடுக்குற அதிலே பாருங்கள், 150 ரூபாய்க்கு நம்ம மீன் கொடுத்துருப்போம். கடல் மீன் 150 ரூபாய்க்கு கொடுக்குறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். ஏன்னா கடற்கரையிலே அவ்வளோ ரேட்டு கூட இருக்கு. இன்னைக்கு டீசல் விலை அது இதுன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக ரேட்டு கூட இருந்தால் தான் மீனவர்களே பிழைக்க முடியும். அங்கே போய் சீப்பாக குறைக்க போட்ட மாதிரி வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களும் பிழைக்க முடியாது. இதுதான் காரணம். இதை மக்கள் கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்கிறாங்க. நல்ல பொருள் அதை நல்லா வச்சு கொடுக்காங்க, அழகாக கொடுக்குறாங்க. அதுக்காண்டி வந்துக்கிட்டு 50 ரூபா செலவாகிறதுல மேட்டரே இல்லைன்னு என்னைக்கு புரியுறாங்களோ நம்ம கடையில் மற்ற கடையெல்லாம் புரிஞ்சுட்டாங்க. ஒவ்வொரு கடையிலும் வரும்போது அதை புரிஞ்சுக்கிட்டவங்க மறு திரும்ப திரும்ப வந்து வாங்குவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 45 வெரைட்டி பக்கம் நம்ம வச்சுருக்கோம். இப்போ ஒவ்வொன்றா கொஞ்சம் பார்க்கலாங்களாண்ணா? கண்டிப்பாக. இப்போ இதில் வந்து இது வந்து கனவா, இது வந்து ஸ்குட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வகை இருக்குது. 3 வகையில் இதுதான் ஃபஸ்ட்டு ரகம். அப்புறம் இதுலேயே இன்னொன்று வந்து விஎஸ், இன்னொன்று வந்து ஓட்டு கனவான்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஓடு இருக்கு மேலே. அப்புறம் இன்னொன்று வந்து இந்த அக்டோபஸ் பேக் கனவான்னு சொல்லுவாங்க. அது இதில் வந்து இது ஸ்குட்டுன்னு சொல்கிறது, இது அதிகமாக ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே. இது வந்து கண்ணாடி பாறை, பாறையிலேயே ரொம்ப ரொம்ப டேஸ்டான இது. பாறையிலே ஒரு 30 வகை எடுத்துக்கிட்டோம் வைங்களேன், பாறை மீன்னா நிறைய வகைகள் இருக்கும் பாறையில். அதில் இதுதான் நம்பர் 1 ரகம். அப்புறம் வந்து இது வந்து செருப்பு மீன் சொல்லுவாங்க, தோல் கிளாத்தி, லெதர் ஜாக்கெட் சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த மீன் வந்து ஃபாரின் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இது வந்து இதோடைய கறி தோலை உரிச்சோம்னா ரொம்பவே டேஸ்டான மீன். ஆனால் இன்னும் மக்கள் இதை புரிஞ்சுக்கிறத கூடிய சீக்கிரம் இதை புரிஞ்சுக்கிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ஃபாரினில் வந்து சண்டை போட்டு நம்ம ஏரியாவுக்கு எக்ஸ்போர்ட் வியாபாரிங்கன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்போர்ட்னா ஃபாரினுக்கு மட்டுமே, லோக்கல் மார்க்கெட்டுக்கெலாம் ஏற்ற மாட்டாங்க. அவங்கெல்லாம் இதுக்கு வந்து அடிச்சு குத்திக்கிட்டு வாங்குவாங்க அந்த மீன். அப்படி ஒரு மீன் இது. இது வஞ்சரம் பெருசு, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச மீன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது முரல். இப்போ நான் அப்போ ஒரு ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, விலை மீன். இப்போ விலை மீன்லையே, இப்போ விலை மீன் டிஸ்பிளேல பார்த்தோம்னா இங்கே வந்து விலை மீன் 450 ரூபா போட்டிருக்கா. அப்போ அங்கிட்டு ஒன்று விலை மீன் 390 ரூபா போட்டிருக்கா. இப்போ இந்த 390 ரூபா போட்டிருக்கா ஃபர்ஸ்ட் விலை மீன் கொண்டு வருவாங்க. அப்புறம் இதுலேயே செகண்ட் விலை மீன் சொன்னால் அது ஒரு 290 ரூபா வரும். தேர்டுனா சின்னதாக இருக்கும், அது ஒரு
250 ரூபா அப்படி அந்த ரேஞ்சுக்கு வரும். இதுக்கு தான் வெள மீனுடைய கிரேடை பொறுத்து தான். அதே இது இந்த சூப்பர்னு சொல்லுவாங்க, சூப்பர்னா அந்த ஃபஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் மேலே போயிட்டு சூப்பர் பெஸ்ட்னு சொல்லி போயிடுவேன். அது வந்துக்கிட்டு அதுதான் டாப் ரேட்டு மீன்கள்ல. அந்த அந்த இதை பார்த்து தான் நம்ம வாங்கணும். பொதுவாக இப்போ வெள மீன் சொல்லிட்டாங்க, அப்போ வெள மீனா இந்த ரேட்டு தான் சொல்லி வாங்கக்கூடாது. வெள மீன்ல நம்ம என்ன கிரேடு வாங்குறோம்னு சொல்றதுதான் ரேட்டு. அதை வந்து மக்களுக்குரிய சீக்கிரம் புரிஞ்சுக்கிறேன். அப்புறம் வந்துக்கிட்டு இது வந்து தோலன்னு சொல்லுவாங்க இந்த மீன். இது வந்து கலவா, அந்த கலவான்னு சொல்கிற மீன் வந்து ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபாரின் எக்ஸ்போர்ட் இந்த லெதர் சைட் மாதிரியும் இதுவும் ஃபாரின் ஏற்றுறது. இது வந்து டைகர் பிரான், இது வந்து டியூனா, எல்லோ டீனா. இப்போ சூரை மீன் சொல்லுவாங்க, அதுலேயே இது வந்து பெரிய சைஸ் எல்லோ டீனா. இது வந்து ரொம்ப பெருசாக 100 கிலோ சைஸ் வர வர வளரும். இது வளரும் இந்த மீன். அப்புறம் வந்து இது வந்து ப்ளூ கிராப் நண்டு, ப்ளூ நண்டு. அப்புறம் வந்து அது வந்து அதில் ரெண்டு மீன் இருக்குது, ஆனால் ரெண்டு ஒரே வகை தான். அங்கிட்டு இருக்கிற அந்த புள்ளி புள்ளியாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பசுமின்னு சொல்லுவாங்க. இதை வந்து தரலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து தடியன், தடியன்னா நம்ம ஊழின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஊழிலேயே ஊழின்னு சொல்கிற மீனில் நிறைய வகை இருக்குது. ஊழினா ஒரு விரலை விட பெருசாக வளராது, அதிகம் வச்சு வளர்ந்தால் ஒரு விரல் சைஸ் தான் வரும், அது ஊழின்னு சொல்லுவாங்க. இது வந்து மஞ்சவால் தடியன்னு சொல்லுவாங்க. இதுதான் பெருசாக மீன்லே அதே வகையிலே பெருசாக வளர்றது. இது ரொம்ப டேஸ்டான ஒரு மீன். அதுக்கப்புறம் மாவுளான்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு அதிக வச்சு ஒரு 2 கிலோ சைஸில் வளரும். இது எல்லாமே ஒரே ரகம் தான். சில பேர் ஊழின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரே ரேட்டுக்கு விற்பாங்க. நம்ம வாங்கினா இது அதிக ரேட்டுக்கு வாங்கணும், அதுக்கப்புறம் அந்த அந்த மாவுளாவை அதுக்கு அடுத்த ரகம். ஊழின் சொல்கிறது எல்லாத்துக்கும் சீப் ரேட்டு. இதுவும் அந்த கிரேடு தான், எல்லாமே கிரேடு தான். இப்போ இந்த இப்போ இந்த இது நண்டுலேயே இதுதான் புழுக்குறா ஃபஸ்ட்டு. இது வந்துக்கிட்டு பார் நண்டு, இது வந்து கண்ணு நண்டு. இதில் இது ஃபஸ்ட்டு ரகம், இது செகண்ட் ரகம், இது தேர்ட் ரகம். ஓகே. அப்புறம் இன்னும் நிறைய மீன்கள் இருக்குது. அப்படிலாம் சொன்னோம்னா நேரடி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா க்ரௌடு ஃபுல் ஆயிடுச்சு. அதாவது ஈரோட்டில் இருந்ததோட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு இல்லைங்களாண்ணா. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மக்களோட வரவேற்புலாம் உங்களுக்கு எப்படிண்ணா இருக்கு? இல்லை உண்மைக்கே நான் இன்னைக்கு வியாழக்கிழமை நம்ம பொதுவாக லீவு நாட்களில் நம்ம அதிக கடை ஓப்பனிங் வந்து லீவு நாளில் தான் வச்சுருக்கோம். ஆமாம் ஆமாம். சனி ஞாயிறு அந்த மாதிரி லீவு நாள்களில் வைக்கும்போது மக்கள் நிறையா வருவாங்க. ஆனால் இன்னைக்கு வியாழக்கிழமை வச்சுருக்கோம், எந்த அளவுக்கு வரப்போகிறாங்கன்னு தெரியலன்னு கொஞ்சம் யோசித்தோம். ஆனால் நினச்சதை விட நல்லாவே வரந்துருக்காங்க. ஓகேண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோட்டில் ஓப்பன் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1000 கிலோ போட்டிருந்தாங்கண்ணா, ஒன் டேயில் வந்து போட்டிருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோனா போட்டிருக்கீங்க இன்னைக்கு? இப்போவும் இங்கேயும் அதே கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வந்துருக்குறோம். ஓகே. ஆனால் நம்ம ஈவினிங் பார்த்து எவ்வளோ விற்கணுன்றது தெரியும். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி, நாமக்கல் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிரான்ச் பக்கம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த 5 பிரான்ச்சுமே உங்களுதுங்களா? அதான் பிரான்ச் கிடையாது, இது பிரான்ச்சைஸ் தான் நம்ம. அதனால தான் அடிக்கடி நம்ம பிரான்ச்சைஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு வந்து ஒவ்வொரு கடைக்குமே ஓனர் வந்து வேற ஒருத்தவங்க, பட் நேம் என்னுடையது, மற்ற மீன் என்னுடையது, மற்ற எல்லாமே நம்ம இது பேர் மட்டும், இது கடை மட்டும் இன்னொருத்தவங்க விட்டு. இதில் வந்துக்கிட்டு எப்படின்னா நம்ம இப்படி தான் கொடுக்கணும், இன்ன விலை தான் கொடுக்கணும், அப்படி எல்லாமே அதை சூஸ் பண்ணுறது நம்ம தான். ரூல்ஸுகளோட தான் இந்த விஷயத்தை பண்ணுறோம். ஏதோ ஏனா தானு பண்ணாத அளவுக்கு என்ன முடிஞ்ச வர நம்ம எல்லாருக்கும் ஒரு இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறோம் இந்த ஒரு விஷயத்தில். ஆமாம், இப்போதைக்கு நிறைய மாவட்டங்கள் வந்து முடிஞ்சிருச்சு. ஆமாம், இப்போ ஃப்ரீயாக இருக்கிற மாவட்டங்கள்னு கேட்டால் தேடி பார்த்தா கூட கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்த ஈரோடு வாலா யூடியூப் சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் எல்லாருமே லைக் போட்டு விட்ருங்க, நான் டிஸ்லைக் லைக் போட்டு விட்ருங்க. அப்புறம் வந்து என்ன கருத்துனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பாக நண்பர் வந்து நம்மளை சொல்லுவாங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நன்றி.